ஒரு ஸ்பூன் மூலமாக அவகேடோ பழுப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் சாண்ட்விச்சுக்கு தேவையானது எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படாது பாதி தான் தேவைப்படும் சின்ன சைஸில் வெங்காயம் தக்காளி இல்லாததுனால நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த எல்லா பொருட்களையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இஞ்சியை தோல் சீவி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அவக்கெடவை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்போக் வச்சு அவக்கெடோ பல்ப்பை நல்லா மசிச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக மசிக்க வேண்டாம் சின்ன சின்ன பீஸ் சாப்பிடும்போது கிடச்சா நல்லாயிருக்கும் அவள் எடோ பழுத்து இருந்தால் ஸ்போக்கில் ஈஸியாக பண்ணலாம் அவகேடோ கேடோ செய்ய பழுக்காமல் செங்காயாக இருந்துச்சுன்னா மிக்சியில் பல்ஸ் மோடில் டூ செகண்ட்ஸ் மட்டும் வைங்க அவகேடோ கேடோ மிக்சிங்க ரெடி பண்ணிக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பாதி வெங்காயம் பாதி தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொத்தமல்லி தழை எலுமிச்சை சாகு உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பச்சையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணாலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நாம் வதக்கி சேர்க்க வேண்டாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம் சூடானதும் அதெலாம் பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்ததுக்கப்புறம் ப்ரெட்டு ஸ்லைஸ் ரெண்டு வச்சுக்கலாம் பிரெட்டுக்கு மேலே நம்ம பட்டை அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட பட்டை இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம் பிரெட்டுக்கு மேலே அவ மிக்சிங்கை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் அவைக்கோடவை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா துகுவிய சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் துகுவிய சீஸும் சேர்க்கலாம் சீஸ் ஸ்லைஸ் வைக்குது அதையும் சேர்க்கலாம் ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீஸ் போன்றதுக்கு இன்னும் பிரெட்டை வச்சு கவர் பண்ணுங்கள் இந்த சாண்ட்விட்சை ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ் பண்ணி நாம் எடுத்துடலாம் இப்போ நான் ஒயிட் பிரட் யூஸ் பண்ணி சாண்ட்விச் செஞ்சுருக்கேன் ப்ரௌன் பிரட் கிடைச்சிதுன்னா அதுலேயும் சாண்ட்விச் செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பெட்டோட கார்னர்ஸை கட் பண்ணியும் செய்யலாம் கட் பண்ணாமலும் செய்யலாம் நான் இப்போ பெட்டோட கார்னரை கட் பண்ணி ஒன்று செஞ்சுருக்கேன் கட் பண்ணாமலும் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க இது உங்கள் விருப்பம்தான் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் நாம் இந்த ரெசிபியை செய்துடலாம் இந்த அவகேடோ சாண்ட்விட்சை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் செய்யலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்த்தியான அவகேடோ சாண்ட்விட்சை அயன் தவால் செய்தால் அயன் சத்தம் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் லிங்க்கும் நான் யூஸ் இருக்க மற்ற ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையே கமெண்ட் பாக்ஸ்லேயே தாங்க தேவைப்படவங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அதுவரைக்கும் பாய்